ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் விபி வுல்ஃப். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கண்ட என்ன கைஸ், அதாவது என்ன கண்டதான்னு கேட்டிங்கன்னா தமிழில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது 10 ரூபா ஆஃபரும் 21 ரூபா ஆஃபரும் உங்கள் ஐடிக்கு 1 மாதத்தில் 3 வாட்டியாச்சும் வந்துடும். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தரமாக உங்கள் ஐடிக்கு 10 ரூபா ஆஃபர் 21 ரூபா ஆஃபர் வர வச்சு போட்டு டைமண்ட்ஸ் வச்சு ஈஸியாக நீங்கள் ஈவெண்ட் எதனா ஸ்பின் பண்ணலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு 4-5 பேர் ஷேர் பண்ணி விடுங்க, யார் யாரும் ஃப்ரீ ஃபயர் விளாட்றாங்களோ. ஸோ அதேமாரி ஸ்டார்டிங் சொன்ன தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திங்கன்னா யோசிக்காதீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டான்ட்டானு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்னமே தான் 10 ரூபா ஆஃபர் 21 ரூபா ஆஃபர் 3 டைமண்ட் எப்படி வரவேற்கிறதா கைஸ் பார்க்க போகிறோம். அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், இந்த ட்ரிக்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக எவ்வளோ இப்போ 100 டைமண்ட் வேணும்னா கூட 80 ரூபா கொடுத்து தான் டாப் அப் பண்ணி 100 டைமண்ட் வர வைப்போம். இப்போ 300 டைமண்ட் வேணும்னா 240 ரூபா கட்டி 300 டைமண்ட் வர மாதிரி பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இந்த ட்ரிக்கு ஜஸ்ட் நான் சொல்கிற வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் ஜஸ்ட் 30 ரூபா 300 டைமண்ட் நீங்கள் வாங்கிட்டு அசால்ட்டாக ஈவெண்ட் ஈவெண்ட் எதனா ஸ்பின் பண்ணலாம், எதனா ஸ்டோரில் இருக்கிறத வாங்கலாம், அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடலாம் காய்ஸ். ரொம்ப ஏன்னா டாப் அப் பண்ணாத பிளேயருக்குலாம் இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதிகமாக டாப் அப் பண்ண மாட்டேன் ப்ரோ, ஏதோ ஒரு 10 ரூபா ஆஃபர் 21 ரூபா ஆஃபர் வந்தால் போடுவேன். ஏன்னா 10 ரூபா ஆஃபர் 21 ரூபா ஆஃபர்லாம் இப்போ அவ்வளோ வரத்தில் அந்த ட்ரிக் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணால் 10 ரூபா ஆஃபர் வரும், இன்னும் ஒன்று கொஞ்சம் பேருக்கு வரும். ஆனால் 21 ரூபா ஆஃபர் 100% எல்லாருக்கும் வர காய்ஸ் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா. அதேமாரி ஒன்று சொல்லிடுறேன் காய்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணவோட என்னடா வரலையே அப்படிலாம் கேட்கக்கூடாது. இந்த ட்ரிக்ஸை ஒரு நாள் இந்த டிப்ஸை ஒரு 4 நாளாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வரும்பா. ஸோ வந்த எடுத்தவனே பார்த்துட்டு ஒரே நாளில் பார்த்துட்டு என்னடா வரல போய் சொல்கிறேன் அப்படிலாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுறாதீங்க. ஒரு 4 நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த டிப்ஸை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருங்க இந்த 10 ரூபா ஆஃபர் இல்லை 21 ரூபா ஆஃபர். ஸோ அப்படி என்னடா அந்த டிப்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டிப்ஸை பார்த்துடலாம் காய்ஸ். அப்படி என்னடா ஃபஸ்ட்டு டிப்ஸ்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்களா, காலையில் ப்ளே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க எடுத்தோடனே. ஏன்னா சில பேர்லாம் நைட்டு ஃபுல்லாக விளாடுறீங்க, என்ன பண்ணுவீங்க நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு லாகின் பண்ணி கூட ப்ளே பண்ணுங்கள், அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்து கா இப்போ நான் நைட்டு 12 மணி வரைக்கும் விளாடுறீங்கன்னா லாக் அவுட் பண்ணிவிடுங்க கேம். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக விளாட்ற பிளேயராக இருந்தால் கூட லாக் அவுட் பண்ணுறாதீங்க, உங்களுக்கு ஆஃபர் வர்றதா நைட்டு விளாடாதீங்க, எடுத்து வச்சுருங்க. காலையில் ஒரு 7 மணி இல்லை 8 மணிக்கு அப்போ லாகின் பண்ணி ஒரு மேட்ச் விளாடுங்கப்பா, 100% கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. இதோ ஒரு டிப்ஸ் தான், இப்படி பண்ணீங்கன்னா கூட காலையில் விளையாடினா கூட உங்களுக்கு ஆஃபர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வது டிப்ஸுக்குள்ளே போயிடலாம். இப்படி என்னடா 2வது டிப்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு யாரா ஒரு பாட் ஐடியில் வர சொல்லுங்க கைஸ். என்னடா இது பாட் ஐடி கேட் ஐடின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு யாரா ஒருத்தர் பாட் ஐடி கன்ஃபார்மாக வச்சிருப்பார், ஒரு 5வது லெவல் ஐடி 6வது லெவல் ஐடி 10வது லெவல் ஐடின்னு சொல்லிட்டு அந்த 10வது லெவல் வர சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு வச்சு அக்செப்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் கிளாஸ் ஸ்குவாட் போங்க, இல்லை கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் எடுப்போங்க, இல்லை ரேங்க்டு மேட்ச் டியோ போங்க. இப்படி போனீங்கன்னா கன்ஃபார்மாக ஆஃபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால் 2வது பண்ணி நல்லா நான் வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டை பாட் ஐடி வர சொல்லிட்டு, அதாவது பாட்டுங்க கூட வந்து பாட்டுங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தால் கூட அவங்க கூட கூட ஆடுங்க. ஏன்னா பாட்டுங்களே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸில் ஃபுல்லாக பிளேயர்ஸாக இருக்காங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஏன்னா பாட் ஐடியில் வர சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு மேட்ச் ஆடுங்க கைஸ். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3வது பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்னடா 3வது பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அதேமாரி நீங்கள் போகிற மேட்சஸ்லாம் நீங்கள் எம்விபி அடிக்கிற மாரி பார்த்துக்கோங்க கைஸ். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் ஸ்கோர் ரேங்க் போகிறீங்கன்னா நீங்கள் தான் மாஸ்டர், அதாவது எல்லாருக்கும் தெரியும் அதிக கில் அதிக டேமேஜ் அடித்தா நம்மளுக்கு தான் காட்டும், அதிக கில் அடிக்கிற மாரி நீங்கள் பார்த்துக்கோங்க. போகிற இப்போ காலையில் ஃபஸ்ட்டு மேட்ச் போகிறீங்கன்னா அந்த இப்போ காலையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொன்னால் பார்த்தீங்களா, காலையில் ஆடுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் காலையில் ஒரு மேட்ச் கிளாஸ் ஸ்கோர் ரேங்க் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் எம்விபி இருக்கணும், ஃபுல் எம்விபி நீங்கள் தான் இருக்கணும், அதிக கில்லு அதிக டேமேஜ் நீங்கள் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் கூட வெளியில் வந்து நீங்கள் வெளியில் வந்துட்டு கிளாஸ் ஸ்கோர் ரேங்க் விட்டு வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்துருக்கும் கைஸ், 21 ரூபா ஆஃபர் 300 டைமண்ட்னு காமிக்கும். ஸோ கைஸ் இதுதான் கைஸ் 3வது டிப்ஸ். சரி கைஸ், இப்போ 4வது டிப்ஸ்க்குள்ளே போயிடலாம். அப்படி என்னடா இது 4வது டிப்ஸ்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா புது மோடு ஆடுங்க. புது மோடு என்னடான்னு கேட்குறீங்கன்னா, நியூ மோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் வரும் பார்த்தீங்களா, அதாவது நம்ம கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கடு, கிளாஸ் ஸ்குவாட் நார்மலு, அப்புறம் ரேங்கடு மேட்ச்சு, கிளாசிக் மேட்ச்சு, இதெல்லாம் தவிர்த்து புது மோடு, அதாவது உதாரணத்துக்கு அயன் கேஜி, பிக்கெட்டு, அப்படி இப்படி நிறைய நிறைய மோட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுமாரி மோட்ஸ்லாம் உள்ளே போயிட்டு ப்ளே பண்ணி பூயை அடிக்கணும். ப்ளே பண்ணுறது மட்டும் பார்த்ததுக்கு நீங்கள் அது உள்ள போயிட்டு பூயை அடிக்கணும். பூயை அடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்தால் கூட நிறைய 80% அந்த ஆஃபருங்களை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளோதான் காய்ச்சி இந்த வீடியோ. ஃபஸ்ட்டில் நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆட பாருங்கள், காலையில் லாகின் பண்ணி ஆடுங்க. நைட்டே 1 மணி 2 மணிக்கெலாம் லாகின் பண்ணிடாதீங்க, காலையில் ஒரு 8 மணி 7 மணிக்கு லாகின் பண்ண பாருங்கள். 2வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு பாட்டுங்க கூட ஆடுங்க. அப்படி பாட்டுலாம் இல்லை ஃப்ரெண்டிஷில் பிளேயர் தான் இருக்காங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாரா பாட் ஐடியில் வர வச்சு விளாடுங்க கைஸ். டியோ போட்டும் விளாடுங்க, இல்லை கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் விளாடுங்க. 3வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்விபி அடிக்க, அதாவது எம்விபினா எல்லாருக்கும் தெரியும் அதிக கில்லு அதிக டேமேஜாக வருது. ஆனால் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாரி தான் எல்லா மேட்சும் எம்விபி அடிக்கிற மாரி பாருங்கள்.
அப்படி அடிச்சுட்டு நீங்கள் மேட்ச் விட்டு வெளில வந்தாலும் உங்கள் ஆஃபர் வரும் கைஸ். அதாவது பாயிண்ட் சொன்ன மாதிரியே தான் கைஸ், புது புது மோட் விளையாடுங்க. அதாவது கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு கிளாசிக் தவிர்த்து வேறு எதனா புது புது மோட் எதனா விளையாடி போய் அடிக்க பாருங்க கைஸ். அப்படி நீங்கள் பண்ணல ஆஃபர் வரும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இந்த நாலு பாயிண்ட்டு நான் உங்களுக்கு தரவா திருப்பி ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன். இந்த நாலு பாயிண்ட்டையும் இந்த நாலு பாயிண்ட் நீங்கள் தரவா ஒரு நாலு நாளைக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னாலே போதும் கைஸ், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 29 ஆஃபர் இல்லை 10 ஆஃபர் வந்துடும் கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு பாயிண்ட் தவிர்த்து இன்னொரு ஒரு இது வந்து ஒரு டிப்ஸ் இல்லை, இது வந்து என்னோட அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு டிப்ஸும் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபார்மாக 29 ஆஃபர் வரும் கைஸ். 29 ஆஃபர் வரும். அப்படி வந்துட்டால் கூட உங்களுக்கு சில டைம் சில பேருக்குன்னா வரும் பார்த்தீங்கன்னா 29 ஆஃபர் வரும், ஆனால் உங்களுக்கு 100 டைமண்ட்டு இல்லை 99 டைமண்ட்டு பக்கத்தில் வர பெட்டு அப்படி எதனா வரும் கைஸ். அப்படி தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. சில பேர் சரி இது வந்தவருக்கும் லாபம்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி திருப்பி ஒரு ரெண்டு நாள் அந்த ஆஃபரை பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ஒரு மூணு நாள் அந்த ஆஃபரை பண்ணாமல் திருப்பி விட்டுட்டு ஒரு மூணு நாள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி அதே 29 ஆஃபரில் 300 டைமண்ட் வரும் கைஸ். ஸோ இதை மட்டும் தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், ஏன்னா சப்ஸ்கிரைபர் நான் சொல்லணும் இல்லையா, அதனால் நான் இதை மட்டும் தான் சொல்லிக்க வரேன். யாரும் 100 டைமண்ட் வந்தவொடனே பண்ணிட்டாதீங்க என்ன முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இது. எல்லாரும் ஹவுஸ் அவசரப்பட்டு பண்ணிடுங்க, பண்ணாதீங்க. ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள், திருப்பி அதேமாதிரி நான் சொன்ன டிப்ஸ் அப்படி ப்ளே பண்ணுங்கள், அதே 29 ஆஃபரில் 300 டைமண்ட் வரும் கைஸ். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. புதுசாக என்ன சில பார்த்தீங்கன்னா யோசிக்காதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வர வீடியோ உங்களுக்கு. See you.